மத்திய அரசின் திட்டங்கள் மக்களுக்கு கிடைப்பதில்லை என்றும் ஊராட்சிகளில் போலி கணக்குகள் முறைகேடுகள் மலிந்து வருவதாக தமிழகத்தில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டங்களில் பொதுமக்கள் சரமாரியாக குற்றம் சாட்டினர். பஞ்சாயத்து ராஜ் தினத்தையொட்டி தமிழக அரசின் அறிவிப்பின்படி மாநிலம் முழுவதும் கிராமப் பகுதிகளில் சிறப்பு கிராம சபை கூட்டம் இன்று நடைபெற்றது. சேலம் அயோத்தியா பட்டினம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட டி பெருமாபாளையம் ஊராட்சி பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய அரசின் வேளாண் திட்டங்கள் வங்கி கடன் வழங்கும் திட்டங்கள் எதுவும் தங்கள் பகுதிக்கு வரவில்லை என மக்கள் அதிகாரிகளிடம் குற்றம் சாட்டினர். அப்போது இரு தரப்பினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதக்குடி கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவி திருமதி கவிதா மற்றும் பொதுமக்கள் இடையே விவாதம் நடைபெற்றது. அப்போது கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களிடம் தீர்மான நோட்டில் கையெழுத்து வாங்கப்பட்டது. நோட்டில் முதல் பக்கம் கடைசி பக்கங்களில் எழுதிவிட்டு நடுவில் உள்ள பக்கங்களில் போலியான கணக்குகளை எழுதி மோசடி செய்வதாக கிராம மக்கள் கேள்வி எழுப்பினர். இதையடுத்து ஊராட்சி மன்ற தலைவி கவிதா மற்றும் அவரது கணவர் மோகன் ஆகியோர் கிராம மக்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போலீசார் தலையிட்டு பிரச்சினையை தீர்த்து வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் அருகே நாட்டணி புரசக்குடி ஊராட்சி அலுவலகத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. அதில் வார்டு உறுப்பினர்கள் 4 பேரும் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஊராட்சி செயலாளர்கள் கலந்து கொண்டனர். கிராமத்தினர் 50க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். ஆனால் ஊராட்சி துணைத் தலைவரான திமுகவைச் சேர்ந்த அப்துல் ஜாகீர் மற்றும் பல உறுப்பினர்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை. ஊராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவரின் ஆதரவாளர்கள் மோதிக்கொண்டதால் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது.